இந்த பதிவு கமலஹாசனை பற்றி. அந்த கிறுக்கம் பேசுகிற பேச்சுக்கோ அவன் நடித்த படத்துக்கோ பற்றி நான் பேசுகிறேன். நான் சினிமா பார்க்கறதில்ல. மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியின் தலைவன், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்று நினைப்பவன். இங்கு இருக்கும் எல்லா கட்சிகளும் பொய் புரட்டு உள்ள கட்சி, ஊரை ஏமாற்றுகிறது என்று சொல்பவன். இவன் இவர்களில் எந்த விதத்திலும் தானும் மாறுபட்டவன் அல்லன், சளைத்தவன் அல்லன் என்று நிரூபிக்கும் வண்ணம் அந்த வழக்கை பற்றி யாருக்கு என்ன தெரிய போகுது? யாரோ ஆணை போட்டார்கள், அரசு ஒரு ஆணையை போட்டது. உங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலையா? இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியும் குத்தம் சொல்லியே வாழ்வார்கள். இவர்கள் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. ஆனால் அந்த குத்தங்களில் சாரம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லாம் அசாரமாக இருக்கும். இந்த வழக்கு இதிலே சொன்ன பொய் முழு பூசணிக்காக ஒரு கை சாதத்தில் மூடி வச்சுட்டாங்க. நீ கோவில்களாக இருக்கும், சமூகமாக இருக்கும், நாடாக இருக்கும், எந்த விஷயத்திலையுமே நாம் இப்படித்தான் மேம்பூல் மேய்ந்து விட்டு போயிருக்கிறோம். கமலஹாசன் வடகலை வடகலைக்கு தான் இவன் வடகலைக்கு எதிர்க்காக பேசுகிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு கோடி கும்பல் காணும் அப்படின்னு எனக்கு காலம். இப்படி வேணும் சிறீனிவாசன் வடகலை, அதனால தான் அவனை நான் எதிர்த்து பேசுகிறேன், அவனை வந்து குத்தம் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களோ, அதை மாதிரி ஒரு கும்பல் கமலஹாசன் வடகலை ஐயங்கார், இவன் தெங்கலாயங்கார், அதனால தான் ரங்கராஜனுக்கு கமலஹாசனை பார்த்து பொறாமல் அதனால் குத்தம் சொல்கிறாங்க. 6/5/2020 அன்று நீதிமன்றம் 9 ஷரத்துக்களுடன் இந்த வழக்கை அனுமதித்து மதுபானங்களை விற்பனை செய்யலாம் என்று அரசுக்கு சொல்லியது. அரசும் நாங்கள் அப்படியே கடைபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள். 7ஆம் தேதி நமக்கு நடந்த குழு தெரியும், சோசியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி அப்படின்னு சொல்லி ஒரு மண்ணும் இல்லாமல் காத்தால் தன் வீட்டு வாசலிலே கருப்பு கொடியை காட்டிவிட்டு சாயங்காலம் மதுபான கடையில் அதே உடைகளோடு சென்று ஒருவன் நிற்கிறான். அதையும் பார்த்தோம். பசுந்தோல் போர்த்திய புலிகள் நீதிமன்றத்திலே ஒன்றை பேச வேண்டியது, வெளியே வந்து அதற்கு நேர் விரோதமாக வேறு ஒன்றை பேச வேண்டியது. 8ஆம் தேதி காத்தால் அரசு என்ன பண்ணித்து தான் பண்ண அத்தனை தவறும் அதுகளுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அவர்களுடைய நோக்கம் 170 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கணுன்றது, சம்பாதிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் போய் யாராவது அதை சொல்லி விட்டுருவாங்களோ? ஏன்னா ஊடகங்கள் எல்லாம் அதை கவர் பண்ணிட்டாங்க. அதனால் இவர்கள் என்ன பண்ணார்கள், இவர்கள் கொடுத்த 9 ஷரத்துகளில் 6 ஷரத்துக்களை தளர்த்து விட வேண்டும். அது எங்களால் கடைபிடிக்க முடியது, கஷ்டமாக இருக்கின்றது, அது சாத்தியம் இல்லை, இந்த குறுகிய நாட்களில் அது எங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி 8/5/2020 அன்று அரசு ஒரு துணை வழக்கை போடுகிறது. அந்த வழக்கு தான் விசாரணை பண்ணுறது, கமல்ஹாசன் போட்ட வழக்கு விசாரணை. கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் நீதிமன்றத்திற்கு எதற்காக போனது? டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லி போனதா அப்படின்னு பார்த்தாக்க இல்லவே இல்லை. நீதிமன்றம் 6/5/2020 அன்று வழக்கு 7/5/7/8 கொடுத்த ஷரத்துக்களை இன்னியும் பிசகாமல் நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். இதிலே டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று இங்கே மாறாக அரசு டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும், திறந்து இந்த நீதிமன்றம் சொன்ன ஷரத்துக்களின்படி அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அப்படி இந்த பக்கம் தியாகராஜரை பற்றி பேசிட்டு உங்கள் கவனத்தெல்லாம் அங்கே தள்ளிட்டு இந்தெண்ட பக்கம் வந்து நான் தான் இந்த வழக்கை ஜெயித்தேன், இது MNM-க்கு கிடைத்த வெற்றி அல்ல, எம் மனம் உடையோருக்கு கிடைத்த வெற்றி என்று நம்ம கோவில்களுக்கு நாம் போகக்கூடாது, கோவில்களிலே உற்சவங்களை நடத்தக்கூடாது, 4 பேருக்கு மேலே கோவில்களில் அர்ச்சகர்களோ மற்றும் உள்ளவர்களோ கைங்கிறவர்களோ போகக்கூடாது என்று முன்னமே நான் சொன்னேன். ஒரு கோவிலிலே வருஷப்புறப்பன்று அந்த கோவிலை அனுமதி இருக்குது, அவருக்கு கோவிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணலான்னு அவருக்கு அனுமதி இருக்குது. அனுமதித்த பிறகு அவர் அங்கே போய் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். மக்கள் ஒரு 10-20 பேர் வந்துட்டார். வந்துட்டான்றதுக்காக அந்த கோவில் அர்ச்சகர் தான் இதை செய்தார் என்று அவர் மேலே ஒரு FIR அந்த கோவிலோட EO போட்டிருக்கும். வாயிலிருந்து தெரிக்கும் எச்சில் எங்கும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே இப்படி வாய்களை மூடிக்கொண்டிருப்பார்கள். ஓ சரி என்று திருப்தி அடைந்து இவர்கள் செய்துவிடுவார்கள். என்ன ஒன்றுனாக்க, நம்ம நாட்டில் நமக்கு சுய கட்டுப்பாடு கிடையாதுன்னு என்ன தெரியும்? ஒரு இடத்துலே ஒரு நாட்டின் பிரஜையாக, பொறுப்புள்ள பிரஜையாக நாம் இருப்பதாக நாம் தெரியவில்லை. மது பிரியர்களை கேட்க வேண்டும். இந்த அழகில் அமைச்சர் ஒருவர் ரங்கராஜ் பாண்டேயனுடைய பேட்டியில் சொல்கிறார், நாங்கள்லாம் படிப்படியாக குறைச்சுட்டுருக்கோங்க. நீதிமன்றம் ஆச்சரியப்படுத்துக்கணுனாக்க, நீதிமன்றத்திற்கு வந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜென்ரல் 7/5/2020 அன்று வியாபாரம் செய்யப்பட்ட
அதற்கு ரசீது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ரசீதை கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை.